தனி இடஒதுக்கீடு கோரியும் தமிழக அரசு பணிகளில் வன்னியர்களுக்கு கிடைத்த இடங்கள் எவ்வளவு என்பதை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தியும் நடைபெறுகிற இந்த மாபெரும் அறப்போராட்டத்திற்கு வருகின்றது எழுச்சி பேருரையாற்றி அரசுக்கு வேண்டுகோள் வைத்து உங்களோடு இந்த போராட்டத்தை சிறப்பிக்க வந்திருக்கிற இளைஞர்களின் எழுச்சி நாயகர் இந்திய திருநாட்டில் நாடாளுமன்றத்தில் பங்கேற்று அமைச்சரவையில் ஒரு தன்னிகரற்ற அமைச்சராக சுகாதாரத்துறையை வழிநடத்திய நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் பெருமதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய சென்னை அன்புமணி அவர்களே இந்த போராட்டத்திற்கு வரவேற்று பேசியிருக்கிற போராட்ட குழுவில் இடம்பெற்றிருக்கிற நம்முடைய மதிப்பிற்குரிய வடக்கு மண்டல இணை பொதுச் செயலாளர் அங்கிற்குரிய ஏ கே மூர்த்தி அவர்களே போராட்ட குழுவில் பங்கேற்றிருக்கிற வன்னியர் சங்க தலைவர் மதிப்பிற்குரிய பூத்த அருள்மொழி அவர்களே போராட்ட குழுவில் இருக்கிற நம்முடைய கட்சியின் முன்னாள் தலைவர் சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர் அரசியல் ஆலோசனை குழு தலைவர் மதிப்பிற்குரிய பேராசிரியர் தீரன் அவர்களே புதுவை மாநில அமைப்பாளர் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் மதிப்பிற்குரிய தன்ராஜ் அவர்களே பசுமை தாயின் செயலாளர் மதிப்பிற்குரிய அருள் அவர்களே போராட்ட குழுவில் பங்கேற்றிருக்கிற நம்முடைய சமூக முன்னேற்றம் சங்கத்தின் சார்பில் பங்கேற்றிருக்கிற செல்லப்பா அவர்களே வருகின்றிருக்கிற நம்முடைய எஸ்ஐக்கி அவர்களே செல்வகுமார் அவர்களே பொருளாளர் தெலகுபாமா அவர்களே இன்னும் இங்கே அதிக அளவில் வரவில்லை என்று சொன்னாலும் உணர்வோடு வந்திருக்கிற வேகத்தோடு வந்திருக்கிற உயிரை கொடுப்பதற்கும் நாங்கள் தயார் என்ற உணர்வோடு வந்திருக்கிற வெற்றிவா என்று சொன்னால் இதோ கட்டடியில் கட்டி வந்து காலடியில் வைக்கிறோம் என்ற வீரத்தோடு வந்திருக்கிற வீரமிக்க இளம் சிங்கங்களே சென்னை மாநகரத்தினுடைய பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களே தமிழ்நாடு முழுவதும் இருந்து வருகின்றிருக்கிற நிர்வாகிகளே செயல் வீரர்களே இந்த செய்தியை நாட்டுக்கு எடுத்து சொல்ல இருக்கிற நம்முடைய மதிப்பிற்குரிய பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களே நம்மோடு இணைந்திருக்கிற நமக்கு பாதுகாப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய காவல்துறை அதிகாரி பெருமக்களே உயிரினும் மனதான இனமான சொந்தங்களே உங்கள் அத்தனை பேரையும் வணக்கத்தை தெரிவித்து நானும் ஒருமுறை வருக வருக என வரவேற்கிறேன் இந்த போராட்டம் யாருக்கும் எதிரான போராட்டம் அல்ல இது அசம்பாவிதங்களை நடத்துகிற போராட்டம் அல்ல இது அறப்போராட்டம் நம்முடைய வணக்கத்திற்குரிய வழிகாட்டி சமூக நீதிக்காரர் மருத்துவையா அவர்களின் வழிகாட்டுதலோடு நடைபெறுகிற போராட்டம் இந்த போராட்டம் உரிமை போராட்டம் என்பதை எல்லோரும் சொன்னார்கள் இந்த போராட்டத்திற்கு அரசும் காவல்துறையும் பெரிதும் ஒத்துழைப்பு நல்கியிருக்க வேண்டும் இந்த போராட்டத்திற்கு வந்தவர்கள் மிகப்பெரிய சூறாவளி காற்றை கடந்து சுனாமி கஜா புயல்களை கடந்து கொட்டும் மலையை கடந்து இணையமலையை ஏறி வந்தவர்களைப் போல நீங்கள் வந்திருக்கிறீர்கள் கொஞ்சம் பேர்தான் காவல்துறை அனுமதிச்சிருப்பாங்க என்ன காரணம் என்றால் புத்தீசங்களை போல ஒவ்வொரு கிராமத்திலிருந்தையும் வண்டி வர ஆரம்பிச்சிருச்சு எங்களுக்கே தெரியல ராத்திரி பார்த்தா காவல்துறையில சொல்ற கணக்கு இப்ப 30,000 பேர் சொல்றாங்க அப்பதான் 50,000 சொல்றாங்க நம்ம ஆட்கள் பட்டியல அனுப்புனாங்க 9:30 மணிக்கு பார்த்தா 1.5 லட்சம் 1.5 லட்சத்தை நெருங்குதுங்கிற செய்தி எங்களுக்கு வந்துருச்சு அப்புறம் காவல்துறை பார்த்து ஆடி போய் ஐயோ இந்த நேரத்துல சென்னையே தாங்காது சென்னை கலங்கி போயிடும் நடுநடுங்க அப்படின்னு சொல்லி அங்கிருந்து தடுத்து நிறுத்திட்டாங்க நாங்களும் இடையே இடையே பேசிட்டு இருந்தா நீங்களும் பேசிட்டு இருந்தீங்க இப்ப எல்லாரும் ஒவ்வொரு இடத்துலயும் அங்கங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க பள்ளிக்கூடத்துல சாலை ஓரம் நடுவுல பள்ளிக்கூடத்துல கல்யாண மண்டபத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க அவங்க எல்லாம் வந்திருந்தாங்கன்னு சொன்னா அரசியல் போராட்டம் அப்படி இல்ல இது உணர்வு போராட்டம் உரிமை போராட்டம் நீங்க அந்த முழக்க மன்றத்துல சொன்னாங்க நீங்க நினைச்சு பாருங்க இந்திய அரசியல் சாசனம் சொல்லுகிறது
அடிப்படை உரிமை சொல்லுகிறது. தமிழ்நாட்டில் மிக பெரும்பான்மை மக்கள் வன்னியர்கள், ஆனா வேலை வாய்ப்புல கல்வியில ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. நாங்கள சட்டமன்ற உறுப்பினராக இருந்தோம், ஐயா சொன்னாரு சொன்னி அன்பு மணி சொன்னாரு, நாங்கள் கேட்டு புள்ளி உரத்தெல்லாம் சட்டமன்றத்தில் சொன்னோம். எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேதனை கவலை. இப்ப பத்திரிகை நண்பர்களும் சரி காவல்துறை அதிகாரிகள் அரசு என்ன நினைக்கணும்னா, ஐயோ வன்னியர் நிலைமை இவ்வளவு மோசமா, இந்த கொடுத்துருவாங்கதான் புள்ளி உரத்தை பார்த்தா கட்டாயம் சொல்லணும். ஒண்ணுல்ல, இந்த வருஷம் மார்ச் மாசம் 12 வகுப்பு ரிசல்ட் வந்துச்சு, தேர்ச்சி விகிதம். அந்த பின்தங்கி மாவட்டம்னு பாத்தீங்கன்னா கடைசியில இருக்கிற மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், திருவண்ணாமலை ஒருங்கிணைந்த வேலூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், அரியலூர், பெரம்பலூர், இப்படி இது ஒரு வருஷமா தொடர்ந்து. இது எல்லாத்தையும் கேக்குறேன், கல்வியில முன்னேறாம எப்படி தமிழ்நாடு முன்னேறும்? குடிசை வீடுகளை பாக்குறேன், குடிசை வீடுகள்ல சட்டமன்றத்தில் ஐயா சொன்னார், நாங்களும் பேசணும். புள்ளி உரத்தை பாத்தீங்கன்னா வட மாவட்டங்களில் இருக்கிற குடிசை வீடுகள் 71%. இதுதான் நம்ம அடையாளம், இதுதான் நிலைமை. இது மாறா வேண்டாமா? முழக்கமிட்டதுல சொன்னாங்களே உயர் ஐஏஎஸ் அதிகாரிகள் செயலாளர்கள் 63 பேர், ஒருத்தர் கூட வன்னியர் இல்லை. 21 பல்கலைக்கழகம் இருக்குது, ஒரு துணை வேந்தரன் இல்ல, தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் இல்ல, நினைச்சு பார்க்கணும், பதிவாளர் இல்ல, காவல்துறையில் உயர் பதவிகள் தலைமை இயக்குனர் கூடுதல் இயக்குனர் ஒருத்தர் வன்னியர் இல்ல. இதை நான் வேடிக்கையா சொல்லல, இது சமூக நீதியா? இவங்கெல்லாம் முன்னேற வேண்டாமா? ஆகவேதான் இது அடிப்படை உரிமை, வாழ்வுரிமை பிரச்சனை, வாழ்வுரிமை பிரச்சனை என்பதனால இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டு இருந்த மருத்துவையா அவர்கள், இது முதல் கட்ட போராட்டம். இது முதல் கட்ட போராட்டம் தொடங்கி இருக்கிறது. இப்போ அரசாங்கம் சரி பேசுவோம்னு சொல்லி இருக்கிறாங்க, நம்ம கோரிக்கை ஏத்துக்கிட்டு பேசுவோம். அரசாங்கம் நல்ல தீர்வை ஏற்படுத்தும், நல்ல தேர்வு ஏற்படுத்தணும்னு நம்புறோம், நம்பிக்கை இருக்கு. அரசாங்கம் உரிய இடஒதுக்கீட்டை வழங்கினால் நாம் நன்றியோடு இருப்போம். அரசாங்கம் நமக்கு இடஒதுக்கீட்டை உரிய பங்கை வழங்கணும். இது வன்னியர்களுக்கு உண்டானதை கூட எல்லா சமுதாயத்துக்கும் கொடுக்க வேண்டாம்னு சொல்லல, அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த போராட்டம் மிகப்பெரிய போராட்டமாக தமிழ்நாடு முழுவதும் பரவும், 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 பரவும். மாற்றுக்கருத்தே இல்லை. இங்க இணையவழி கூட்டத்தில் சொல்றாங்க, பள்ளிக்கூட குழந்தைகள் சொல்றாங்க, நாங்க உயிரை கொடுப்பதற்கும் இடஒதுக்கீட்டுக்கு தயார்னு சொல்றாங்க. எதை காட்டுது? ஆகவே இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த முதல் கட்ட போராட்டத்தை ஏற்று அரசு உரிய இடப்பங்கீட்டை வழங்க வேண்டும் என்ற வேண்டுகோளை இதன் மூலம் வைத்து இந்த போராட்டத்திற்கு புயலையும் காற்றையும் மழையும் கடந்து வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், ஒத்துழைப்பு கொடுத்த காவல்துறை அதிகாரிகளுக்கு, காவல்துறைக்கு நன்றி, பாராட்டுக்கள்.